கொரோனா தொற்று தடுப்பில் அடுத்த இரண்டு வாரங்கள் சவாலானவை என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 7000 பேருக்கு கொரோனா தொற்று பரவி வருவதாகவும் வரக்கூடிய அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கொரோனா தாக்கம் மிக வீரியமாக இருக்கும் என்பதால் தடுப்பு நடவடிக்கை சவாலானதாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். முகக்கவசம் அணிவது, வெளியூர் பயணங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவை என குறிப்பிட்ட அவர், வாய்ப்பு உள்ளவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட ரெண்டு ரிக்வஸ்ட்ங்க. ஒரு பக்கம் சமுதாய தடுப்பூசி நம்ம கண்டிப்பா போடணும், அதே மாதிரி பொது இடங்கள்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய கூட்டங்களை அவாய்ட் பண்ணோம். யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதோ சர்வீஸ் செக்டர்ல அவங்க அதை செய்யணும். அதே மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கிறவங்க அதை தவிர்க்கக்கூடாது. எந்த ஒரு கூட்டு நோயாக இருந்தால் கூட 20 வகையான கூட்டு நோயை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும், அவங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும். ஸோ தயவுசெய்து தடுப்பூசி போடுங்க.